ஆக்சுவலி நான் நடிக்க ஆரம்பித்ததே வந்து ரொம்ப கோஇன்சிடென்ஸாக தான் நடந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி தற்செயலாக நடிக்க வந்த எனக்கு இவ்வளோ அன்பும் இவ்வளோ சப்போர்ட் கொடுத்தது. அண்ட் வென் பிரேமம் ரிலீஸ்ட், மோஸ்ட் ஆஃப் த சப்போர்ட் அண்ட் லவ் கேம் ஃப்ரம் தமிழ்நாடு அண்ட் தமிழ் ஆடியன்ஸ்னால தான் வந்து இப்போ நான் இங்கே இப்படி இருக்கேன். இல்லைன்னா அது கண்டிப்பாக நடந்திருக்காது. அண்ட் இது வரைக்கும் ஒரு தமிழ் படத்தோட மேடையில் வந்து நான் நின்று தேங்க்யூ சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஹியர் இட் இஸ், எல்லாருக்கும் என்னோடய ஹார்ட் ஃபெல்ட் தேங்க்ஸ், தேங்க்யூ வெரி வெரி மச். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா இதெல்லாம் நடந்திருக்காது. அண்ட் ஃபார் சம்படி ஹூ ஹேசன்ட் சீன் எனி ஆஃப் திஸ், இவ்வளோ லவ் கிடைச்ச உடனே நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டி அதோட சைடு வந்துச்சு. ஸோ அதனால தான் யாராவது பார்க்கும்போது பிரேமம் முடிச்சுட்டு என்கிட்ட கேட்கும்போது எப்போ நீங்கள் உங்களோட அடுத்த தமிழ் படம் ஃபர்ஸ்ட் தமிழ் படம் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது ஐ டென்ட் ஹாவ் அன் ஆன்சர். ஏன்னா கேட்கும்போதெல்லாம் பயம் வரும், ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நல்ல படமாக பண்ணணும், ஏன்னா இவ்வளோ அன்புக்கு வந்து நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருந்து ஒரு நல்ல படம் பண்ணணுன்ட்டு. அதனால தான் இவ்வளோ நாள் எடுத்தேன். அண்ட் அதனால இப்போது விஜய் சார் வந்து வென் ஹி நரேட்டட் கரு, அப்போது என்னோட மைண்டில் ஓடிட்டு இருந்தது ஒன்றே ஒன்று தான், இவ்வளோ நாளாக வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஸ்டோரி திஸ் மைட் பி இட். அண்ட் ஸோ ஐ தாட் ஓகே மேபி வி ஷுட் ஸ்டார்ட் டிஸ்கஸிங் அபவுட் இட். அண்ட் தென் வி ஃபைன்லி வென்ட். அண்ட் இப்போ பார்க்கும்போது இட் பிரிங்ஸ் பேக் ஸோ மெனி மெமரிஸ். ஏன்னா வி காட் எமோஷ்னலி அட்டாச் டு த ஃபிலிம் டு அன் எக்ஸ்டென்ட் வேர் தட் ஜென்ரலி ஒரு படம் பண்ணும்போது வி டேக் அ பார்ட் ஆஃப் த கேரக்டர் அண்ட் வி கம் அவுட். ஸோ இந்த படம் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு போகும்போது ஐ ரிமெம்பர் காலிங் விஜய் சார் அண்ட் டெல்லிங் ஹர் த பேபிஸ் மாம் ஆல்சோ சேயிங் கேன் ஐ அடாப்ட் ஹர், கேன் ஐ டேக் ஹர் பேக் ஹோம், பிகாஸ் ஐ காட் டோட்லி கனெக்டட் டு வெரானிகா. ஸோ அந்த அளவுக்கு வி புட் ஆர் ஹார்ட் அண்ட் சோல் இன் டு திஸ் ஃபிலிம். அண்ட் அதுக்கடுத்து ஸோ தேங்க்யூ ஸோ மச் விஜய் சார். அண்ட் அன் அதர் திங், ஷூட் பண்ணி முடிச்ச அப்புறம் நான் அங்கே அழுது எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பேபி மூட்டை அப்படியே வந்து நிற்குமா, யாருமே என்னை பார்க்கவே மாட்டாங்க, எல்லாம் பாப்பா தான் பார்ப்பாங்களா. So I used to go tell sir, "Enna sir ipdi panniteenga, at last you put me with such a awful meaning you put me in an awful state where I have to be so less in front of a little baby who came and stared at me. Annala sir, you make me do a little more, please sir, unnu konja nadikavenga," appdin solittirundha. So too much pressure enakku baby koda nadichadukku. I hope all of you see this film the exact same way and love the film the way we did, and you can get the emotion out of it. And unnan enna solnunna, in the padathula vandu we've shown the emotion between a mother and her unborn child. So idoda vandu if you're able to feel it and if you're able to sense it in yourselves, that itself is a big success for us. So and I would like to thank Neerav sir, Vijay sir, and all the artists, and then Anthony sir and the ADs and the other technicians. Thank you so very much for this opportunity. I hope you all enjoy the film. Thank you so much. And yes, I'm so sorry. I generally, when I get very nervous, I tend to forget people. And Laika Productions, thank you so much. If it wasn't for you, such good movies where you have a proper message wouldn't be out in the public. So thank you so much for the opportunity. Thank you so much, Sai Pallavi. இப்போ அடுத்து கடைசியா நம்ம மீட் பண்ண போறோம். Thank you very much. Requesting Vijay to please stay back. I'm so sorry. எப்போ பார்த்தாலும் எனக்கு டென்ஷன் ஆகும்போது நான் சில பேர்லாம் தேங்க் பண்ண மறந்துடுவேன். And few things I wanted to say. So விஜய் சார் வந்து இப்போ இந்த படத்தில் வந்து நான் ஒரு ஒரு அம்மாவா அந்த மாதிரி எமோஷன்ஸ் எல்லாம் வரணும்னா, he was the one who played the mother. He is the one who actually said, இவ்வளோ தான் எமோஷன் வரணும், இது கொஞ்சம் ஜாஸ்தி, இவ்வளோ கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும்ன்ட்டு. ஸோ இங்கே ஏதாவது இஃப் யூ கேன் சீ சம்திங் ஃபினாமினல், இட்ஸ் பிகாஸ் ஆஃப் விஜய் சார். ஹி இஸ் ஆக்சுவலி அன் ஆக்டர் பிஹைண்ட் த ஸ்க்ரீன். அவ்வளோதான், ஹீ மேட் திஸ் ஹோல் திங் பாசிபிள். ஹீ இஸ் பீங் எக்ஸ்ட்ரீம்லி ஹம்பிள் சேயிங் தட் நாங்கள்லாம் பண்ணோன்ட்டு, பட் ஹீ இஸ் த ஒன் ஃபர்ஸ்ட் இன் த செட், லாஸ்ட் டு லீவ். ஹீல் டூ எவ்ரி திங், யூ கான் சீம் ஸ்டாண்ட் இன் அ பிளேஸ், ஹில் கீப் ரன்னிங் அரவுண்ட், ஹில் மேக் ஷுர் எவ்ரிபடி இஸ் கம்ஃபர்டபுள். ஏன்னா நம்ம சந்தோஷமாக இருந்தால் தான் அங்கே நல்லா இருப்போம்ன்ட்டு ஹீ கேவ் இஸ் ஹார்ட் அண்ட் சோல். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் டிரெக்டர்ஸ் ஆர் ஹியூமன் பீயிங் லைக் யூ. ஸோ தேங்க்யூ ஸோ வெரி மச். அண்ட் தென் ஆஸ் யூஸ்வல் நான் சொன்னேன், ஐ டென் டு ஃபர்கெட் பீப்புள். ஸோ இன்னைக்கு ஒரு ஹீரோ சாம் சார், thank you very much. Your music has actually elevated the film to a different level. Party pa paathingala, so enak apdi alage vandit irundhuchu. So thank you so much, you made me feel the whole thing again. Thank you very much. And Nagashaurya, and he's one of the best actors. Ena indha edathila nanu korandiyu emote pannumbodhu his emotions were equally so powerful. So it's very difficult to find again actors like him. I hope he does more and more movies like this and get even more successful. And I hope I mentioned everybody. Thank you so much. Sai Pallavi, please stay back. ஏன்னா இப்போ நம்ம ஆடி லான்ச் தான், இப்போ எல்லாருமே காஸ்ட் அண்ட் டீம். ஒரே செகண்ட், ஈவன் பாப்பாஸ் மதர் ஆல்சோ வாண்டட் டு சே எ வேர்ட். யா யா ஷூர் ஷூர் ப்ளீஸ் வாங்க ஒன் செகண்ட்.